வணக்கம் நண்பர்களே. ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன், தனியார் துறை இடஒதுக்கீடு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் இவங்க அந்தந்த ஸ்டேட்ஸ்க்குள்ள ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆந்திரா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சட்டத்தையே அவங்களுடைய அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டாங்க. 75% லோக்கல்ஸ்க்கு ரிசர்வேஷன் அளிக்க போகிறோன்ற ஒரு சட்டத்தையே அவங்களுடைய அசம்பிளியில் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. மற்றும் இது இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு டிமாண்ட் எழுது, மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி கொண்டு வராங்க, நீங்கள் தான் கொண்டு வர மாட்டீங்க, நீங்கள் ரிசர்வேஷன் கொண்டு வராதனால தான் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களாம் இங்கே வந்து உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு டிமாண்ட் இப்போ நம்மளுடைய மாநிலத்திலுமே எழுந்துட்டு வருது. சரி, இப்போ இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் சரியானதா இல்லையா, இதனால் உண்மையாலேயே அந்த ஸ்டேட்டில் வாழக்கூடிய லோக்கல்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கா, இல்லை சும்மா அது ஒரு வாய் வார்த்தை தானா, ஒரு அரசியல் தானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறது முன்னாடி முதல்ல ரிசர்வேஷன் பாலிசி பற்றி ஒரு பேசிக் ஐடியா நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். ரிசர்வேஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொள்கை இந்தியாவில் ஏன் வந்துச்சு, எதற்காக வந்துச்சு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதிலே நான் அந்த 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதுக்கான ரிசர்வேஷன் ஏன் ரீசெண்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி ஜென்ரலாக என்ன, இது ஏன் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரப்பட்டது, இது தேவைதானா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ரிசர்வேஷனை பற்றி நான் ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்கிறேன். நான் சொன்னது போல் நீங்கள் இந்த வீடியோவில் போய் ஃபுல்லாக பாருங்கள். இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயத்தில் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களில் ஒரு சாரார் பின்தங்கியவர்களாக இருக்காங்க, மெயினாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் தான் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த அந்த வர்ணா சிஸ்டம், இந்த ஜாதிகளாக வர்ணங்களாக மக்கள் வந்து பாகுபாடுக்கு உள்ளாகி ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமூக ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்காங்க. அப்போ சோஷியல் பேக்வர்ட்னஸ்ங்கிறது நிறையா மக்களை அந்த காலத்துலேருந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அந்த காரணமாக அவங்க எஜுகேஷனலாகவும் பேக்வர்டாக இருக்காங்க, கல்வி ரீதியாகவும் அவங்க வந்து பின்தங்கியவர்களாக இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்தியாவில் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இடஒதுக்கீடுங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ காலேஜில் சேர்ந்தாலும் ஸ்கூலில் சேர்ந்தாலும் ஒரு இடஒதுக்கீடு, இவங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி அது. இந்தந்த செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு இந்த அளவுக்கு சலுகைகள் இருக்குது, இவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஆக வேண்டும், ஏன்னா இவங்களும் வந்து அவங்க முன்னேறணும், சமூக ரீதியாக முன்னேறி வரணும் அப்படின்ற ஒரு சலுகை தான் இந்த இடஒதுக்கீடு. இந்தியாவில் இப்போதைக்கு 60% ரிசர்வேஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும். இந்த 60% ரிசர்வேஷன் பிரேக்கப் நான் சொல்கிறேன், 27% ஓபிசிஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், 15% ரஃபா ஸ்கெடியூல்டு காஸ்ட் எஸ்சிஸ்க்கு, 7.5% எஸ்டிஸ் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். அது இல்லாமல் 10% போன வருடம் புதுசாக கொண்டு வந்திருக்க ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இவங்க யாருன்னா இவ்வளோ காலமாக ரிசர்வேஷன் இல்லாதவங்க, இந்த ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு சில காஸ்ட், அதாவது இந்த எக்கனாமிக்கலாக சோஷியலாக கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இவ்வளோ காலம் ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க இந்த கேட்டகரிக்குள்ளேயும் கொஞ்சம் ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் புதுசாக ஒரு கேட்டகரி மூலமாக ரிசர்வேஷன் அளிக்குது, அதுதான் இந்த இடபிள்யூஎஸ். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தது 50% ரிசர்வேஷன், அதுக்குள்ளே ஓபிசி எஸ்சி எஸ்டி, அதெல்லாம் புதுசாக வந்திருக்க ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா இந்த 10%. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி. ஸ்டேட் லெவல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட் பார்த்திங்கன்னா அவங்க செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராவாக கூட ரிசர்வேஷன் வைக்கலாம். ஒரு சில கேட்டகரி மக்கள் பின்தங்கியர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக கூட ரிசர்வேஷன் வைக்கலாம். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் 75% வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இந்த மராத்தா இன மக்களுக்கும் அவங்க வந்து ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. மராத்தா இன மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய பீப்புள் தான், கொஞ்சம் எக்கனாமிக்கலி சோஷியலி பெட்டர் ஆஃப் தான். ஆனால் அவங்களுக்கும் அதுக்குள்ளேயே அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட். இதுதான் பேசிக்காக ரிசர்வேஷன் பாலிசி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். சரி, இப்போ நான் ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷனுக்குள்ளே வரேன். இப்போது நான் சொன்னது போல் இந்த ஒரு சில மாநிலங்கள் ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னது போல் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மெயினாக இவங்க என்ன மாதிரி ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த மாநிலத்துக்குள்ளே வாழக்கூடிய மக்கள், மெயினாக அந்த இளைஞர்கள், இவங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் ஜாபில் முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த பாலிசிஸ்.
மெயினாக எந்த மாதிரி வேலைகளில் முன்னுரிமைனா, கொஞ்சம் அடி மட்டத்தில் வர வேலைகள். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது கீழே அந்த இப்போ ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் வேலை செய்யக்கூடிய வேலைகள். அதே போல் சர்வீசஸ் செக்டரில் ஒரு பியூன், கிளர்க், இந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இடஒதுக்கீடு லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் வழங்க வேண்டும் அப்படின்னு இப்போ இந்த ஸ்டேட்ஸ்லாம் நிறைய ஸ்டேட்ஸ் முடிவெடுத்திருக்கு. ஜென்ரலாக இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷனை மேலே இருக்கக்கூடிய மேல்தட்டத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வைக்க மாட்டாங்க. ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கோ, சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கோ, அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கோ வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எஜுகேஷன் ஸ்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவை. அப்போ சொந்த மாநிலத்தில் இருக்கிறவர் தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷனில் அந்த மாநிலத்தில் அந்த ஆட்கள் வந்து இல்லாமல் கூட போகலாம். அதனால் ஜென்ரலாக ஹையர் லெவலில் வைக்க மாட்டாங்க ரிசர்வேஷன், லோவர் லெவலில் தான் மெயினாக இந்த ரிசர்வேஷனை இந்த ஸ்டேட்ஸ் வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிசினால் நன்மை உண்மையாலே இருக்கா, இதனால் உண்மையாலே ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் இதை தமிழ்நாட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொண்டு வரதுனால தான் நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இவங்களால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது அப்படின்னு நிறைய பேர் ஒரு இதை வைக்கிறாங்க. சரி, இது உண்மைதானா அப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த ரிசர்வேஷனை ப்ரைவேட் செக்டரில் வைக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல்ல ப்ரைவேட் செக்டரில் ஜாப்ஸ் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ ப்ரைவேட் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நம்ம லோவர் லெவல் அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து அப்படியே மேலே போயிட்டே வரும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ன்றது இந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, மொத்தம் அந்த ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டில் வரும். இப்போது இந்த நிறுவனங்களுக்குள்ளே தான் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலை செய்யவங்களுக்கும் அந்த காம்படிஷன் வருது. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ரிசர்வேஷன் பாலிசி ஒரு வேலை இல்லைனா கூட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை, ஒரு ஓனரை யாருமே நார்த் இந்தியனை நீங்கள் வந்து வேலைக்கு வைக்கணும்னு கம்பல் பண்ண முடியாது. அவர் வேணும்னா ஒரு நார்த் இந்தியனை வைக்கலாம், அதாவது அந்த மாநிலத்தில் இல்லாதவர் வைக்கலாம். அப்படி வேணான்னு முடிவெடுத்தாலும் 100% சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களே அவர் வேலைக்கு வைக்கலாம். அப்போ ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒன்று இல்லைனா கூட அந்த மாநிலத்தை சேர்ந்த முதலாளி தன்னுடைய மாநிலத்தில் இருக்கவருக்கே வேலை அளிக்கணும்னு நினச்சிட்டார்னா அவர் தாராளமாக செய்யலாம். யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளிமாநிலத்தில் இருக்கவங்கள வேலைக்கு வைங்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அப்போ ஏன் அந்த வெளிமாநிலத்தில் இருக்கவங்கள மெயினாக உள்ள வேலைக்கு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மெயினாக சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இல்லை நார்த் இந்தியன்ஸில் இருக்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க நிறையா இருக்காங்க. இவங்களை மெயினாக இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் வேலைக்கு அமர்த்துறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எடுத்துப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த பில்டிங் கட்டுற வேலையில் இங்கே இருக்கக்கூடிய ஒருவரையே நம்ம வேலைக்கு வச்சோம்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு 20,000 சம்பளம் தரணும் அப்படின்னா, ஒரு நார்த் இந்தியனை வச்சா ஒரு 8,000 சம்பளம் தந்தால் போதும். அப்போ அந்த குறைந்த ஊதியத்தில் அவங்க வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் மெயினாக இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள், மெயினாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இவங்களை வேலைக்கு வைக்கிறாங்க. அப்போ அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்காக தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த சப்ளை டிமாண்ட், எக்கனாமிக்ஸில் சப்ளை டிமாண்ட்னு சொல்லுவாங்க, இந்த ஃபேக்டர்னால தான் இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்கே வராங்க. இங்கே இருக்க முதலாளிகளையும் இவங்க தேவைப்பட்டு தான் வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸ்னால சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் உள்ளே இருக்க வாழக்கூடிய அந்த மாநிலத்து மக்களுக்கு நன்மையும் நிறையா இருக்குது. ஏன்னா இவங்களெல்லாம் வந்து லோ வேஜில் வேலை செய்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலில் ஒரு மீல் சாப்பிட்றோம், அதனுடைய விலை 100 ரூபான்னு வைங்க. இதே இவங்க நார்த் இந்தியன்ஸை வச்சு வேலை வாங்கும்போது, குக்காவோ அந்த இதை க்ளீன் பண்ணுற வேலைக்கெல்லாம் வைக்கும்போது இவங்க சம்பளத்தை கம்மியாக கொடுத்தா போதும். அப்போ ஓவராலாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட செலவும் கம்மியாகும்போது நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது அந்த மீல்ஸோட விலையும் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நமக்கும் இது ஒரு நன்மையை தான் உருவாக்குது. இந்த லோ வேஜில் நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்து வேலை செய்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது கண்டிப்பாக நன்மையை உருவாக்குது. ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, பெரிய சில இது நிறைய இடங்கள், இவங்க கட்டக்கூடிய ரோடு, பிரிட்ஜ், ஸ்கூல், ரயில்வேஸ், மெட்ரோ ட்ரெயின், இதுவும் ஆகட்டும், பில்டிங்ஸ் ஆகட்டும், ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே லோ காஸ்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாங்குறதுக்கு ஒரு மெயினான காரணம் இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து லோ வேஜில் வேலை செய்கிறாங்க. இதுதான் ஒரு மெயின் காரணம். சரி, நீங்கள் கேட்கலாம், சரி இது ஒரு நன்மை தானே, ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, அப்போது இவங்கள நம்ம இங்கே விடக்கூடாது, அப்போ ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வரணும், இங்கே இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 70% சொந்த ஆட்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இது வந்து நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் சொல்கிறதுக்கே நான் வரேன். இப்போ ஆந்திரா போல் மகாராஷ்டிரா போல் 70% சொந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வேலைன்னு நம்ம வச்சுப்போம். முதல்ல இந்த வேலை எங்கே தருவீங்க?
இந்த ரூல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கு தான் ரிசர்வேஷன் வைக்க முடியும். அடித்தட்டில் வேலைன்னு சொல்லும் போது பியூன் வேலைக்கோ, கிளர்க் வேலைக்கோ, ஆஃபீஸ் பாய் வேலைக்கோ, ரெஸ்டாரண்ட்டில் குக் வேலைக்கோ தான் அதை வைக்க முடியும். இதில் வைக்கும்போது மறுபடியும் சொந்த ஊரில் இருக்கவங்கள வச்சா இவங்க வேலைக்கே வரமாட்டாங்க, ஏன்னா இதில் மறுபடியும் சம்பளம் கம்மி. அப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிசியை வச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கே வேலையை கொடுத்தாலும் அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த சம்பளத்தை வாங்கி வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் அந்த லாபம் கிடையாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க. இந்த சர்வீசஸ் செக்டர்லேயே இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் அதிகூடிய அதிக சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்ய போகிறாங்க. ஏன்னா லோக்கல் நிறுவனங்களில் ரிசர்வேஷன் பாலிசி வச்சாலும் கம்மியான சம்பளத்தில் அடித்தட்டு வேலையில் தான் அவங்களை வைக்க முடியும். இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த அடித்தட்டு வேலைகளுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் வெளியிலேருந்து வரவங்களுக்கும் ஹெவியான காம்படிஷன் இருக்குது. அப்போ இதுதான் பிரச்சனை. வேலையே முதல்ல இங்கே கிடையாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்ணணும்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும்னா, சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்பு திறமை இதுக்கெல்லாம் ஏற்றது போல் அதிக சம்பளத்தை தரக்கூடிய வேலையை உருவாக்கணும். வேல்யூ ஆடட் ஹை எண்ட் ஜாப்ஸை உருவாக்கணும். ஹை எண்ட் ஜாப்ன்றது மிகப்பெரிய வந்து மேனேஜர் வேலை, சயின்டிஸ்ட் வேலை, இந்த வேலையை நான் சொல்ல, லோ லெவலுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு வேலைகள், மெயினாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு தரணும். மேக் இன் இண்டியான் ஸ்கீம்னு சொல்கிறோம், ஆனால் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அப்போ மெயினாக மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஜாப்ஸை உருவாக்கணும். இங்கே இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க, வேலை வாய்ப்பு கிடையாது. அப்போது அதுக்கான இந்த வேலை வாய்ப்பை முதல்ல உருவாக்கணும். லேபர் இன்டென்சிவ் செக்டர்லாம் நிறைய இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டர் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் இருக்குது, டூரிசம் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் முயற்சி அந்த அளவுக்கு எடுக்கிறது கிடையாது. அப்போ சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சம்பளம் அதிகம் தரக்கூடிய, அறிவை சார்ந்து திறனை சார்ந்து செய்யக்கூடிய வேலைகளை முதல்ல இந்த ஸ்டேட்ஸ்லாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக சொந்த ஸ்டேட்டில் இருக்க இளைஞர்களுக்கு அதிக சம்பளம் தரக்கூடிய வேலையை உள்ளே அமைஞ்சிட்டா கீழே இருக்கக்கூடிய வேலைகளுக்கு இவங்களுக்கும் நார்த் இந்தியன்ஸுக்கும் நடுவில் சண்டை வராது. நான் சொன்னது போல் அடிமட்டத்தில் இருக்க வேலையை செய்கிறதுக்கு நம்ம நார்த் இந்தியன்ஸே அலோவ் பண்ணலாம். அவங்களுக்கும் லாபம் தான். இங்கே வந்து வேலை செய்கிறதுனால அவங்களுக்கும் லாபம், நல்லா சம்பாதிப்பாங்க, காசு அவங்க ஊருக்கு அனுப்புவாங்க, அவங்களும் நல்லா இருக்கலாம். இவங்க வேலை செய்கிறதுனால நமக்கும் நான் சொன்னது போல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ மெயினாக காம்படிஷன் எதனால் வருது, சண்டை எதனால் வருதுன்னா கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட வேலைக்கு தான் இந்த பிரச்சனை வருது. அப்போது இந்த அடிமட்ட வேலையை நம்ம வச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தால் மாற்றம் இருக்காது. நான் சொன்னது போல் ரிசர்வேஷனை கொண்டு வந்தாலும் அடிமட்டத்து வேலையில் தான் இங்கே இருக்க இளைஞர்களை மறுபடியும் வைக்க முடியும். இதில் பெருசாக லாபம் வராது. அவங்க சொல்லப்போனால் வேலைக்கே வரமாட்டாங்க, பிரயோஜனம் கிடையாது. பிஇ படித்தவரை எடுத்து கிளரிக்கல் ஜாபில் கொடுத்தா 10,000 தான் சம்பளம் தர முடியும். அந்த பையன் வந்து வேலைக்கு வரமாட்டார் மறுபடியும். அப்போ பிஇ படித்தவரை எங்கே வைக்கணும்? ஒரு குறைஞ்சது ஒரு மெக்கானிக் வேலையிலையாவது அவர் வைக்கணும். ஒரு 20,000 சம்பளத்துக்கு, 25,000 சம்பளத்துக்காக அவர் வைக்கணும். அதுக்கு வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உருவாக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரிசர்வேஷன் சொல்லும்பொழுது நிறுவனங்களை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது, சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். ரிசர்வேஷன் பாலிசின்றது டெம்பரரி பாலிசி தான், அதையே இன்னும் 100 நம்பி எல்லாரையும் இருக்க மாதிரி வைக்கக்கூடாது. சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இளைஞர்களுக்கு. அவங்களுக்கு ஸ்கில் தரணும், கவர்மெண்ட் ஸ்கில் கொடுத்து அந்த திறனையும் கல்வியும் அழைச்சி அவங்களுக்கு பேங்க் மூலமாக ஃபண்டிங்கை கொடுத்து சுய தொழில் செய்கிற மாதிரி உருவாக்கி விடணும். இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சுய வேலை வாய்ப்பு இவங்களே செய்கிற மாதிரி ஒதுக்கி விடணும். அதுக்கு கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணணும். சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி விட்டால் ஒரு இளைஞனும் மாதம் குறைஞ்சது 40,000-50,000 அவனே சம்பாதிச்சுட்டு போயிடுவான். அப்போ எதுக்கு இவன் நார்த் இண்டியனோட போய் சண்டை போட்டுட்ருக்கணும்? நார்த் இண்டியன் கூட சண்டை எங்கே வரும்? லோ லெவல் ஜாபில் தான் வரும். அப்போ ரிசர்வேஷன் கொண்டதுனால என்ன பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ரிசர்வேஷன் கொண்டாலும் மாற்றமே இருக்காது என்னை பொறுத்தவரை. மேபி கொண்டு வந்தால் ஓரளவு மாற்றம் இருக்கும் தவிர, நான் சொன்னது போல் அடிப்படை ஃபண்டமெண்டல் மாறாது. அதே பிரச்சனை தான் மறுபடியும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்தாலும் இது சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதான்னு யாராலும் செக் பண்ண முடியாது. ஜென்ரலாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் சலுகை தரும். நீங்கள் வந்து டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுக்கும், இவங்களாம் கொஞ்சம் வரி விலக்கு கொடுக்கும். அதுக்கு கை மாறாக கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து சொந்த ஊரில் இருக்கவங்களையே இங்கே இருக்க இளைஞர்களே நீங்கள் வேலைக்கு வைக்கணும்னு சொல்லுவோம். இது சொல்ல போனால் பெருசாக ஒன்றும் மாற்றத்தை உருவாக்காது. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இங்கே இருக்கவங்களுக்கே வேலைக்கு வைப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை செய்ய மாட்டார், ஏன்னா அந்த சம்பளம் கம்மி. நேச்சுரலாக அந்த பிளேஸ்க்கு மறுபடியும் நார்த் இந்தியன் தான் வரப்போகிறோம். இது கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இதுதான் இங்கே வந்து உண்மை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சம்பளம் அதிகம் வரக்கூடிய ஹை எண்ட் ஜாப்ஸை கவர்மெண்ட் உருவாக்கணும். அதே போல் சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். இதுதான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். ரிசர்வேஷன் சொல்லும்பொழுது அது ஒரு அரசியலை தான் உருவாக்கி விடும்.
நான் சொன்னது போல் ரிசர்வேஷன் தேவை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஏற்கனவே ஒரு ஃப்ரிஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தேவை, அது வந்து ஒரு ஏணி போல் அது தேவை தான். ஆனால் அடிப்படையை உருவாக்காமல் வாய்ப்பே இல்லாதப்போ, வேலையே இல்லாதப்போ அந்த ரிசர்வேஷன் வேணும் வேணும்னா எப்படி அது பிரயோஜனம் இருக்காது? கொண்டு வந்தாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதில் சட்ட ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதனுடைய வேலை வாய்ப்பு கல்வியில் தான் ரிசர்வேஷன் அளிக்க முடியும். நான் சொன்னது போல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் தரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் தரலாம். ஆனால் ப்ரைவேட் செக்டரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. நாளை பின்ன நீதிமன்றம் இதை அன்கான்ஸ்டியூஷன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நிறுவனம் இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு காசு வந்து கவர்மெண்ட் தரல, அந்த ப்ரைவேட் ஓனர் தான் அவர் தான் அதை நடத்துகிறாரு. அதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமோ மேனேஜரியல் எக்ஸ்பென்ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸோ கவர்மெண்ட் தராது, மிஞ்சி போனால் அந்த வரி விலக்கு போன்ற சலுகைகள் தான் தரும். அப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரிசர்வேஷனை வச்சு ஆகணும்னு சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்து உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்குது, அடிப்படை உரிமைகள்னு இருக்குது. அது இல்லாமல் ஆர்டிகல் 19 என்ன சொல்கிறதுனா இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ப்ரொஃபஷன் இதெல்லாமல் சொல்லுது. இந்தியாவில் எங்கே வேணால் யார் வேணால் போய் வேலை செய்யலாம்னு சொல்லுது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொள்கையை ஒரு ஒரு ஸ்டேட்டும் கொண்டு வந்துச்சுன்னா இது சட்டத்துக்கு புறம்பாகவும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளை பின்ன சுப்ரீம் கோர்ட்டே இது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்குது. அப்போ இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மட்டுமே இந்த வேலைவாய்ப்பின்மைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து முதல்ல வேலை வாய்ப்பை உண்டாக்கி தரணும். அது அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய கல்விக்கும் ஸ்கில்லுக்கும் ஏற்ற மாதிரி அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும். யங்ஸ்டர்ஸ் அன்ஸ்கில்டாக கூட இருக்கலாம், அன்எஜுகேட்டடாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையை உருவாக்கி தரணும். வில்லேஜஸ்லேயே கிராமங்கள்லேயே இளைஞர்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு சில செக்டரை கொண்டு வரணும். ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் கொண்டு வரலாம், எலக்ட்ரானிக் வேஃபர் சிப் இந்த ஃபேப்ரிகேஷன் இந்த யூனிட்ஸை கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எஜுகேஷன் தேவை, ஸ்கில் தேவைன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லே ஒரு 4-5 அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி உடனடியாக அங்கே வேலைக்கு வைக்கலாம். இந்த மாதிரி லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸில் கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரைவேட் செக்டரில் ஃபஸ்ட்டு நிறுவனங்கள் அதிகமாக கொண்டு வரணும். தேவைப்பட்டால் கவர்மெண்ட்டே ஒரு சில நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம். இதுதான் அதுக்கு ஒரே தீர்வாக இருக்குமே தவிர ரிசர்வேஷன் வந்து ஒரு தீர்வாக இருக்காது. தீர்வாக இருக்கலாம், ஒரு சில இதுக்கு அது தீர்வாக இருக்கலாம், ஒரு 5% பிரச்சனை அது தீர்க்குமே தவிர வேலைவாய்ப்பின்மைக்கு இது உண்மையான தீர்வாக இருக்காது. அது இல்லாமல் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் இவங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு தரணும், இவங்க அதை செய்கிறதில்லை. அதனால தான் அவன் இங்கே வந்து வேலை செய்ய வரான். இதனால் அவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சவுத் இந்தியன்ஸுக்கும் சண்டை வருது. பீகார் எடுத்துங்க, பீகாரில் மிகப்பெரிய நதியெல்லாம் இருக்குது, அங்கே வேளாண்மை அவ்வளோ அற்புதமாக செய்யலாம், ஆனால் அவங்க செய்கிறது கிடையாது. வேளாண்மையிலேயே அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயே நிறைய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், அங்கே இருக்க இளைஞர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். அங்கே அந்த வேலைவாய்ப்பு இல்லைன்றதால ஒரு 7,000-8,000 சம்பளத்துக்கு இங்கே வந்து சவுத் இந்தியாவில் அவன் மிருகமாக வேலை செய்யலாம். அதனால் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுது, இங்கே இருக்க வேலையை அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ இங்கே இருக்கவங்களுக்கும் இவனுக்கும் சண்டை வருது. இதுதான் இப்போ இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி, என் ஸ்டேட் எனக்கு நான் மற்றவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி வந்து வெளியே பார்க்குறதுக்கு ஒரு சரியான விஷயமாக இருக்குமே தவிர உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா லாங் டேர்ம் சொல்யூஷனாக அது கண்டிப்பாக இருக்காது. அதனால் இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம், நான் அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் மட்டுமே லாங் டேர்முக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நன்றி.